வடநாட்டுக்காரனை போடுறான். என்னைக்காச்சும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களே, இது வடநாட்டுக்காரனுக்கு போடுறீங்க, நான் வருவேன் தடுப்பான் வந்து உட்காருவன் உட்காந்திங்களா? வேல்முருகன், நான் போய் உட்கார்ந்த பெரம்பூர்ல நான் போய் நம்முடைய ஜிஎம்எல் உலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்த பிறகு இன்றைக்கு அந்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டு உள்ளூர் மாவட்டத்தினுடைய வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக இனி இந்த பணிகளை நிரப்பப்படும் அறிவிச்சிருக்கிறான். ஆக முதல்ல வேலை இருப்பதை உறுதி செய்யணும், அதுக்கும் பிறகு அதுல நமக்கான சமூக நீதியை இடஒதுக்கீடு அனைத்து சாதிகளின் எண்ணிக்கை ஏற்றவரை கேட்கணும். ஆனா இதை எதுவுமே செய்யாம அது இவங்க கூட்டணி வச்சு நாடாளுமன்ற தேர்தலுக்கு நீங்க இப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு இது வந்து நீங்க கமிஷன் 6 மாச காலத்துக்குள்ள இன்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திருக்கலாம். இப்ப கர்நாடகத்தில் 60 நாள் நடத்திருக்காங்க, ஒரு 3 மாசம் நடத்தி அந்தந்த ஜாதிக்கு ஏற்றவாறு இடஒதுக்கீட்ட கொடுத்திருந்தா எந்த ஒரு ஜாதியும் இன்னைக்கு வன்னியர் ஜாதி எதிரியா பார்க்க மாட்டான், எந்த ஒரு ஜாதிக்கும் முரண் வந்திருக்காது, சண்டை வந்திருக்காது, உண்மையிலே ஒரு சமூக நீதிமான் ஒரு சமத்துவமான் கடைபிடிக்கப்பட்டிருக்கும். ஆனா இன்னைக்கு அது போய் இன்னைக்கு ஒரு சாதி முரண்பாடு உள்ள எல்லா சகோதர சாதிகளும் அண்ணன் தம்பி சாதிகளும் மாமா மச்சான் சாதிகளுமே இன்னைக்கு நீ பெறுவனா நான் பெறுவனான்னு முறுக்கிக்கிட்டு வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல இது வந்ததுல இருந்தே ஒரே சண்டை சச்சரவு. எங்களை பேர் நியாயமா இதுல என்ன இருக்குன்னு பேசுற சிஎன்ஆர் போன்று, ராமராஜத்திரம் போன்று, வேல்முருகனை போன்று, பன்னீரை போன்று, கண்ணனை போன்று, அருள் அன்பரசை போன்று, ஊ பல்ராமனை போன்று, எஸ் எஸ் ஆர் ராமசாமி படையாச்சாரியை போன்று, நம்முடைய எழுத்தாளர் இறைவனை போன்று, சி ஆர் ராஜனை போன்று, செந்திலை போன்று பல விவரம் தெரிந்த இளைஞர்கள் இது குறித்து எழுதிக்கிட்டு வராங்க. உடனே அவங்க முகநூல பக்கத்துல போய் அவங்க வீட்டில் இருக்கிற ஆத்தா அம்மா அக்கா எல்லாரையும் கூப்பிடுறது. இப்படிதான் ராமதாஸ் உருவாக்கி வச்சிருக்கீங்களா? இதான் நீங்க வன்னியர் சாதிக்கு செய்யற லட்சணமா? சி என் ராமூர்த்தி நேத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிற அந்த பேட்டியுடைய கமாண்ட போய் படிங்க, அவ்வளவு அள்ளி தெளிக்கிறீங்க, அவ்வளவு அநாகரிகமா மோசமா நீங்க வசப்பாடுறீங்க, இது எந்த விதத்தில் நியாயம்? சி என் ராமூர்த்தி என்கிற இந்த வழக்கறிஞர், அன்றைய வன்னியர் சங்கத்துடைய பொதுச் செயலாளர், இந்த ஒரு மனிதர் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு இந்த இடஒதுக்கீட்டு நீங்க சட்டமாக்கி இருக்க முடியுமா சொல்லுங்க. நீங்க இடஒதுக்கீட்டு அறிவிப்பு தேர்தலுக்கானது என்றும் வங்கி பணிகளில் வடமாநிலத்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவதை ராமதாஸ் எதிர்த்திருப்பாரா என்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் சென்னையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசி வருகிறாா்.